ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த விடையில் 12th ஸ்டாண்டர்டு ஸுவாலஜி, அதாவது பியூர் சயின்ஸ் ஸுவாலஜி 2024-25 கல்வியாண்டுக்கான ஒரு ஸ்டடி மெட்டீரியல் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த பிடிஎஃப் பார்த்திங்கன்னா செங்கோட்டோன் அப்படிங்கிற ஸ்டாஃப் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா மூணு விதமான கலர்ஸில் கொஷின்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா க்ரீன், ப்ளூ, ரெட்டு. க்ரீன் கலரில் இருக்கிறது முக்கியமான கொஷின்ஸு, ப்ளூ கலரில் இருக்கிறது மிக முக்கியமான கொஷினு, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரெட்டில் இருக்கிறது எக்ஸாம்ஸில் திரும்ப திரும்ப கேட்ட கொஷின் சரிங்களா. அதனால் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்கள் இந்த கலர்ஸை பார்த்தாலே தெரியும். நீங்கள் வந்து ஜெராக்ஸ் போடும்போது நமக்கு வந்து பிளாக்காக தான் இருக்கும், இருந்தாலும் நீங்கள் பிடிஎஃப் மொபைலில் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால் முடிஞ்சளவுக்கு இந்த பிடிஎஃபில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா புக் பேக் கொஷின்ஸ்க்கான எல்லா ஆன்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஒன் மார்க்ஸ் மட்டும் இருக்காது, ஏன்னா ஒன் மார்க்ஸில் நமக்கு புக்கிலே அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்தெந்த கொஷின் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த இயரில் கேட்டிருக்காங்க சரிங்களா, பப்ளிக் எக்ஸாம்ஸில் எந்தெந்த கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. எக்ஸ்ட்ரா கொஷின், கூடுதல் வினாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவும் கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதே போல் ஆஃபியலி கேட்ட கொஷின் எது, பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருந்தா மார்ச் 2023 அந்த மாதிரிலாம் என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு லெசனுக்கும் நமக்கு 13 லெசனுக்கும் இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்குது. நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணி எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிச்சுக்கலாம். இந்த மெட்டீரியலை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஸ்டாஃப்ட்ட, உங்களுக்கு கிளாஸ் டீச் பண்ணுற, சுவாலஜி டீச் பண்ணுற ஸ்டாஃப்ட்ட அதை கேளுங்க, சார் இந்த மாதிரி நான் டவுன்லோட் பண்ண ஒரு பிடிஎஃப் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க வேறு ஒரு மெட்டீரியல் இந்த மாதிரி சொல்கிறதுக்கான சான்சஸ் அது கூட இருக்குது, அல்லது புக்கிலே கூட ப்ரிப்பேர் பண்ண சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டுட்டு இதை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஃபாலோ பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இதில் ஆன்சர்ஸ் எல்லாம் சிம்பிளிஃபை வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கிறதுக்கும் நமக்கு வந்து எக்ஸாம்ஸில் என்ன மாதிரியான ஆன்சர்ஸ் வந்து கேட்பாங்களோ அதுக்கேற்ற மாதிரியே இங்கேயும் ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா கொஷனுக்கும் சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா லெசனுக்குமே கொஷின் ஆன்சர்ஸ் உண்டு, எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் உண்டு, அதாவது இன்டீரியர் கொஷின்ஸ் இந்த மாதிரி சொல்லுவோம், அந்த மாதிரியான கொஷின்ஸும் உண்டு. அதனால் நீங்கள் இன்டீரியர் கொஷின்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மெட்டீரியலை ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாட்னிக்கு மெட்டீரியல் இன்னும் ரெடி ஆகலை, ரெடியானவுடனே அது வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். இதோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது சப்ஜெக்ட்டுக்கு வந்து மெட்டீரியல் கொஷின்ஸ் இது எல்லாமே வேணும் அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள், எந்த மாதிரியான கொஷின்ஸ் வேணும் அப்படிங்கிறது. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம இனி வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு வச்சுங்களா, மிட்டமாக இருந்தாலும் சரி, காலாண்டு, அரையாண்டு, பப்ளிக் எக்ஸாம் எல்லாத்துக்குமே நம்ம முக்கியமான கொஷின்ஸ் வந்து லெசன் வைஸாக அப்ரூவ் பண்ணுவோம். அதனால் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. இந்த வீடியோ எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் வேணும் அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.